any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? அதிமுகவில் உலாவும் கட்சி படிவம், ஓபிஎஸ் தொடங்கிய தர்ம யுத்தம், அதே பாணியில் இறங்கிய சசிகலா, கொதி நிலையில் எம்ஜிஆர் மாளிகை. அதிமுகவில் கலக்கத்தை உருவாக்க தொடங்கியிருக்கிறார் சசிகலா. அக்கட்சியில் உள்ள தொண்டர்களை தம் பக்கம் இழுக்க புதிதாக உறுப்பினர் படிவம் ஒன்று அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எடப்பாடியின் கோட்டைக்குள் நேரடியாக குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் குதித்துள்ளார் சசிகலா என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். அதிமுக என்று நேரடியாக சொல்லாமல் அதிமுகவினருக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் சசிகலா. அதில் கழகத்தினர் அனைவரும் இத்துடன் இணைத்துள்ள படிவத்தினை பூர்த்தி செய்து உங்களின் புகைப்படத்தை இணைத்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் முகாம் அலுவலகமான ஜே ஜெயலலிதா இல்லம் 95 போயஸ் கார்டன் சென்னை 86 என்கிற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த படிவத்தில் பெயர், முகவரி, ஆதார் எண், கழக அமைப்பு மாவட்டம், தாங்கள் சார்ந்துள்ள சட்டமன்ற தொகுதி, கல்வி தகுதி, வயது, சாதி, கழகத்தில் இணைந்த ஆண்டு, 1/1/2017 அன்று கழகத்தில் வகித்த பொறுப்பு, தற்போது இதர அமைப்பில் இருந்தால் அந்த அமைப்பின் பெயர், இதர அமைப்பில் தாங்கள் தற்போது வகிக்கும் பொறுப்பு ஆகிய விவரங்களை கேட்டிருக்கிறார் சசிகலா. இப்படிப்பட்ட விவரங்கள் அடங்கிய இந்த விண்ணப்ப படிவம் தற்போது அதிமுகவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நாம் விசாரித்த போது பல்வேறு தகவல்கள் கிடைத்தன. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரானார் சசிகலா. அப்போது அதிமுக ஆட்சியில் இருந்தது. இதனையடுத்து தமிழக முதல்வர் பதவியை குறிவைத்து அவர் காய்களை நகர்த்தியதில் முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் ஓபிஎஸ். அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி சட்டமன்ற அதிமுக தலைவராக சசிகலாவை தேர்ந்தெடுத்தனர். பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் அன்றைய பொறுப்பு கவர்னர் வித்யாசாகரை சந்தித்து ஆட்சி அமைக்க சசிகலா உரிமை கோர சுப்ரீம் கோர்ட்டில் சொத்து குவிப்பு ஊழல் வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தார் வித்யாசாகர். இது அன்றைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் சசிகலாவுக்கு எதிரான ஊழல் வழக்கின் தீர்ப்பை உடனடியாக வழங்குவதற்கு மோடியின் பாஜக அரசு மறைமுகமாக தூண்டியது. இதனையடுத்து அந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் சசிகலா உள்ளிட்டவர்களுக்கு 4 ஆண்டுகால சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. தமிழக அரசியலிலும் அதிமுகவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த தீர்ப்பு. சசிகலாவை கைது செய்து அவரை பெங்களூர் சிறை நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்தபடி இருந்தது தமிழக போலீஸ். இதனால் அடுத்து என்ன செய்வது என யோசித்தார் சசிகலா. உடனடியாக அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் கூவத்தூரில் இருக்கும் தனியார் ரெசார்ட்டில் ஒன்று கூட்டினார். அதே சமயம் சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ் நடத்திய தர்ம யுத்தமும் சீரியஸாக போய்கொண்டிருந்தது. கூவத்தூரில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்களிடம் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி சம்மதம் பெற்றார் சசிகலா. அதே சமயம் கடந்த 2017 பிப்ரவரி 15 சிறையில் அடைக்கப்பட்டார் சசிகலா. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். பாஜகவின் தீவிர முயற்சியில் அதிமுகவில் இணைக்கப்பட்டார் ஓபிஎஸ். அதிமுகவில் இரட்டை தலைமை உருவாக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் சசிகலா மற்றும் தினகரனை அதிமுகவிலிருந்து நீக்கியது இரட்டை தலைமை. அதிமுகவையும் அதன் அரசையும் தனது அடிமையாக மாற்றிக்கொண்டது பாஜக. 4 ஆண்டு சிறை தண்டனையை முடித்துவிட்டு கடந்த 2021 ஜனவரி 27 விடுதலையானார் சசிகலா. அவர் சிறையிலிருந்து ரிலீஸ் ஆனதும் அதிமுகவை கைப்பற்றுவார், எடப்பாடியிடமிருந்து அதிமுகவை மீட்பார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. மோடி அமித்ஷாவின் ஆதரவில் கட்சியையும் ஆட்சியையும் வலிமையாக்கி கொண்டார் எடப்பாடி.
இதற்கிடையே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தினகரன் தனது அரசியலுக்காக அமமுக எனும் தனி கட்சி ஆரம்பித்து தனி வழியில் இயங்கினார். அவரது கட்சியில் சசிகலா இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவை மீட்பதே எனது பணி, அதற்காக சட்ட போராட்டம் நடத்தி வருகிறேன் என்று தினகரன் அழைப்பை ஏற்க மறுத்தார் சசிகலா. ஆனால் சட்ட போராட்டங்கள் அனைத்திலும் அவருக்கு தோல்வியே ஏற்பட அதிமுகவில் மீண்டும் ஒற்றை தலைமையை கொண்டு வந்து ஜெயலலிதா போல சர்வாதிகாரியாக இயங்க வேண்டும் என திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி அதற்காக முயற்சி எடுத்தபோது அதனை எதிர்த்தார் ஓபிஎஸ். இதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகளால் ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து நீதிமன்றங்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் பலமுறை முறையிட்டார். எதிலும் அவருக்கு சாதகமான தீர்ப்புகளோ உத்தரவுகளோ கிடைக்கவில்லை. இதனையடுத்து எடப்பாடிக்கு எதிராக மல்லு கட்டுவதை தவிர்த்துவிட்டு கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தனது ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்க ஓபிஎஸ் இயங்கிய நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் குறிக்கிட்டதால் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். இப்படிப்பட்ட சூழலின் பின்னணியில் தேர்தல் முடிந்த நிலையில் அதிமுக தொண்டர்களை மீட்க ஓபிஎஸ் பாணியில் தற்போது குதித்திருக்கிறார் சசிகலா. இதனால் அவரது தரப்பில் திடீர் பரபரப்பு உருவாகியுள்ளது. இது குறித்து அதிமுகவின் தென்சென்னை மாவட்ட முன்னாள் துணை செயலாளரும் சசிகலாவின் தீவிர ஆதரவாளருமான ஆவின் வைத்தியநாதனிடம் நாம் பேசியபோது, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போலதான் இருக்கிறது சசிகலாவின் அரசியல். சிறையிலிருந்து அவர் விடுதலையானதை அடுத்து அவர் மீது மிகுந்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் அதிமுக தொண்டர்கள் வைத்திருந்தனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அதிமுகவை மீட்பார், அதற்கான அரசியலை முன்னெடுப்பார், கட்சி மீண்டும் வலிமையாகும் என எதிர்பார்த்தனர். ஆனால் சிறையில் இருந்தபோதும் சரி, விடுதலையான பிறகும் சரி, அதற்கான தீவிர முயற்சி எதையும் எடுக்கவில்லை சசிகலா. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவரது சார்பில் சிலரை போட்டியிட வைத்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சசிகலாவிடம் சிலர் சொன்னபோது அதனை ஏற்க மறுத்த அவர், நம் இலக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல்தான், அதற்குள் எடப்பாடியிடம் இருந்து கழகத்தை மீட்பேன் என சூளுரைத்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் மீண்டும் அவரை அணுகி தேர்தலில் போட்டியிடுவது பற்றி பலரும் விவாதித்தனர். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் நம்முடைய குறி, அப்போது பார்த்து கொள்ளலாம் என சொல்லி தனது ஆதரவாளர்களை விரட்டிவிட்டார் சசிகலா. ஆக தனது அரசியலையும் ஆளுமையும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் அதனை புறக்கணித்து தொண்டர்களுக்கு துரோகம் செய்தவர் சசிகலா. அரசியலை முன்னெடுக்க வேண்டிய காலத்தில் அதை செய்யாமல் தனது சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள பாஜகவின் அடிமையாக இருந்து வந்தார் சசிகலா. இதனை பயன்படுத்தி அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார் எடப்பாடி. இந்த நிலையில் அதிமுக தொண்டர்களை இணைக்கிறேன் என்கிற பாணியில் உறுப்பினர் படிவத்தை தற்போது அனுப்புவது தொண்டர்களை ஏமாற்றுவதற்குத்தான். சசிகலாவின் எந்த முயற்சியையும் இனி தொண்டர்கள் நம்ப மாட்டார்கள் என்கிறார் அதிரடியாக வைத்தியநாதன். சசிகலாவின் ஆதரவாளர்கள் பலரிடமும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எதிரொலிக்கின்றன. இந்த நிலையில் அரசியல் விமர்சகர்கள் சிலரிடம் நாம் விவாதித்த போது, எடப்பாடிக்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் என் பக்கம்தான் இருக்கிறார்கள் என காட்டுவதற்காக ஓபிஎஸ் ஆரம்பித்த முயற்சி அவருக்கு பலனளிக்கவில்லை. ஓபிஎஸ் பாணியில் தற்போது சசிகலாவும் இறங்கியுள்ளார். சிறையில் இருந்து விடுதலையான பிறகு அதிமுக தம்மிடம் வருவதற்கு பாஜக உதவும் என எதிர்பார்த்தார் சசிகலா. ஆனால் பாஜகவோ முக்குளத்தோர் ஆதரவை பெற ஓபிஎஸும் தினகரனும் போதும் என நினைத்து சசிகலாவை ஓரங்கட்டியது. இந்த அரசியல் சசிகலாவுக்கு புரியவில்லை, லேட்டாக தான் புரிந்திருக்கிறது. இப்படியே போனால் அரசியலில் செல்லா காசாகி விடுவோமோ என யோசித்து உறுப்பினர் படிவம் எனும் செயலில் இறங்கியிருக்கிறார். இதை வைத்து எடப்பாடியை மிரட்டும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளார். ஆனால் அவரது திட்டம் பலிக்காது, பலனளிக்காது. இனியும் சசிகலாவிடம் அதிமுக தொண்டர்கள் ஏமாற மாட்டார்கள் என்கிறார்கள் மிக அழுத்தமாக.
சசிகலா அனுப்பியுள்ள உறுப்பினர் படிவம் எடப்பாடி பழனிசாமியின் கவனத்திற்கு சென்ற நிலையில் இதன் பின்னணி என்னவென்று விசாரிக்குமாறு தலைமைக் கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.